Hi friends, welcome to Marwa's recipes. Friends, in this video, la tasty beef fry eppadi seiradun share pannirukken. Beef friends sollave mudiyadhu, mutton fry madri romba tasty ah irukum. Friends, video skip pannama paarenga. Friends, subscribe pannadhavanga please subscribe pannikenga. Adoda bell button press pannittu all select pannikenga. Appadhaan ella video oda notifications ungalku varum. Ipo eppadi seiradun paakalam. இப்போ 750 கிராம் பீஃப் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். பீஃப் ஃப்ரைக்கு வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும். மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன். இனி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இனி மல்லிப்பொடி 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இனி நல்ல மிளகு பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கரம் மசாலா பவுடரும் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். இனி மசாலா நல்ல பீஃபில் பிடிக்கணும், அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இனி 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது இஞ்சியும் பூண்டும் ஈக்குவலான அளவில் எடுத்து அரைச்சிக்கணும். இனி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். மசாலா நல்லா பிடிக்கணும், பிடித்தா தான் பீஃப் வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். அரை மணி நேரம் கழித்து குக்கரில் வச்சு ஒரு 80% வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேன். அதில் பட்டை 4 பீஸ், ஏலக்காய் 4னும் கிராம்பு 4னும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா ஆயிலில் வரும். இனி ஒரு ஆனியன் கட் பண்ண சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு ஆனியன் வந்து ப்ரௌன் கலர் ஆகிறது வரை வதக்க வேண்டாம், ஜஸ்ட் கிளாஸ் மாதிரி ஆகிறது வரை வதக்கினா போதும். இதில் 2 பச்சை மிளகு கூட சேர்த்துக்கணும். இனி ஒரு தக்காளி கட் பண்ண சேர்த்துக்கலாம். இதை திருப்பி ஃப்ரை பண்ணதான் போகிறோம், அதனால் தக்காளி லைட்டாக வதங்கினா போதும். இனி 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிறது வரை நல்லா வதக்கிக்கணும். இனி 1 டீஸ்பூன் கரம் மசாலா கூட கொஞ்சம் கறிவேப்பிலை ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இனி முதல்ல மசாலா போட்டு ஊற வச்சுருந்தோம்ல அந்த பீஃப் செய்துக்கலாம். இனி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். விட்டுட்டு அதிலே 2 நிமிஷம் குக் பண்ணிக்கணும். இனி கொஞ்சமாக மல்லி புதினா ஆட் பண்ணிக்கணும். இனி 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பீஃப்ல தண்ணி இருக்கும், அதனால் பீஃப் வேகிறதுக்கு மட்டும் உள்ள தண்ணியை ஆட் பண்ணால் போதும். இனி குக்கரில் விசில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அரை மணி நேரம் குக் பண்ணியிருக்கிறேன். உங்கள் குக்கரில் மட்டனுக்கு எத்தனை விசில் போடுவீங்களோ அதை விட 2 அல்லது 3 விசில் கூட போட்டுக்கணும். போட்டால் நல்லா குக் ஆயிரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி இருந்தால் பரவாயில்ல, நல்லா வத்த வச்சு எடுத்துக்கணும். இனி ஒரு ஃப்ரை பேனில் 6 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இனி 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு ரெண்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிறது வரை நல்லா வதக்கிக்கணும். இனி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இனி ஒரு ஆனியன் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கணும். இனி முதல்ல வேக வச்சு வச்சுருக்கணும்ல அந்த பீஃப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பீஃப் இனி ஆயிலில் இருந்து நல்லா குக் ஆகணும். அதோட தண்ணி கம்ப்ளீட்டாக வற்றி ட்ரை ஆகிருக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு குறைவாக இருந்தேன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி 3 ஸ்டெப்ஸாக பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன். செகண்ட் ஸ்டெப்பில் நல்லா குக் பண்ணி எடுத்துருக்குறோம். தேர்ட் ஸ்டெப்பில் ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போ தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிட்டு பாருங்கள். அதோட கலரும் நல்லா டார்க்காக இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இனி கொஞ்சம் கருவேப்பிலை அதோட 1 பிஞ்சு கரம் மசாலா ரெண்டும் ஆட் பண்ணி 1 மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜூட்டோடய சர்வ் பண்ணிக்கலாம். அடிப்பொடி டேஸ்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பீஃப் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.